வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் நூலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். 2022 வெற்றிகரமாக கடந்து போயிடுச்சு. இந்த 2022 நான் கடந்து வந்த சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்றைக்குமே உங்களுடைய நான் தீவிர ஒரு தீவிரமான ஒரு தொண்டனாக இருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் எனக்கு நடந்த இரண்டு சம்பவங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள், கசப்பான விஷயங்கள்லாம் நடந்தது. அந்த கசப்பான விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ண போகிறது கிடையாது. இனிப்பான இரண்டு விஷயங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாக நான் ரொம்ப 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 ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அதாவது சபரிமலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். அந்த விஷயம் வந்து எனக்கு இந்த வருஷம் 2022 நடந்துச்சு, ஓகேங்களா? அது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு நினைவாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு சில கனவுகள் இருக்கும், ஒரு சில இது இருக்கும். அதே மாதிரி நான் வந்து எப்போ ஒரு மேலே ஐயப்பன் மேலே ரொம்ப அதிகமாக பாசம், அதிகமாக ஒரு பற்று வந்துச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஆண் வாரிசு வேணும்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டேன். கேட்டதுக்கப்புறம் வந்து அவர் கொடுத்ததுக்கப்புறம் அவர் மேலே எனக்கு ஒரு அபிப்பிராயமும் அவர் மேலே ஒரு அன்பும் வந்துச்சு. அதனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் அவர் மேலே ரொம்ப அதிகமாக பக்தி ஆகிட்டு அதுக்கப்புறம் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி போயும் பார்த்தேன், ஓகேங்களா? இந்த வருஷம்தான் கிட்டத்தட்ட எப்போ ஆசைப்பட்டேன் அப்படின்னா, 2015 ஆசைப்பட்டேன், சரிங்களா? 2015 ஆசைப்பட்டேன், 2016 ட்ரை பண்ண போக முடியல. 2022 இந்த வருஷம் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அது ஒரு 60 நாள், கிட்டத்தட்ட 60 நாள் ஆச்சு. நான் மாலை போட்டு 60 நாள் அவருக்காக தவம் இருந்து போய் வந்து சேர்ந்த கணக்குவடி 60 நாள்கிட்ட அவர் மாலை போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான அந்த தருணம் அது, ஓகேங்களா? போய் வெற்றிகரமாக பார்த்துட்டு வந்துட்டேன், ஓகேங்களா? இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷம். ரெண்டாவது சந்தோஷம் என்ன அப்படின்னா, நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவு. அது வந்து நடக்காமே போயிடுமோ அப்படின்ற ஒரு கவலையும் இருந்துச்சு. அந்த கவலை எனக்கு தவிடிப்பூடு ஆக்கிச்சு. இந்த வருஷம் தவிடிப்பூடி ஆக்கி இந்த வருஷம் மானிட்டேஷன் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் எனக்கு யூடியூப் சைட்லேருந்து எனக்கு கிடச்சிது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா, நீங்கள் மட்டும்தான். நீங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் வெற்றி அடைஞ்சிருக்க முடியாது. என்னோடய ஒரு சில வீடியோஸ், பழைய வீடியோஸ் எல்லாமே ஓரளவுக்கு ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் ஓட ஆரம்பித்த உடனே இந்த வருஷம் எனக்கு மானிட்டேஷன் ஆச்சு. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட மூணு தடவை வந்து மானிட்டேஷன் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு, மூணு தடவை வந்து மானிட்டேஷன் ஆகாமல் கேன்சல் ஆகிடுச்சு, ஓகேங்களா? மூணு தடவை கேன்சல் ஆகிடுச்சு. அது என்னால் மறக்கவே முடியாது, ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு தருணம் அது. அந்த மூணு தடவையும் கிட்டத்தட்ட எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, 10 hours, 5 hours அந்த மாதிரி ஒரு சில்லறைத்தனமான ஒரு விஷயங்களில், நிறைய விஷயங்களில் அடிபட்டு ஏகப்பட்ட அடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் அடி வாங்கி அந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள்லாம் நான் தாக்கி வந்து இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு வருஷமாக எனக்கு அமைஞ்சிச்சு, ஓகேங்களா? இந்த இரண்டு விஷயங்களும் என் வாழ்க்கையில் இந்த வருஷம் நான் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக என் வாழ்க்கையில் பதிஞ்சிருச்சு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வருஷம் 2023 வரப்போகுது, ஓகேங்களா? 2023 நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனல், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த சக்திதாசன் லைப்ரரி சேனல் வந்து 1 lakh வந்து ரீச் ஆகணும் அப்படின்று என்னோடய ஆசை, ஓகேங்களா? 100,000 பேர் வந்து நம்மளுடைய சேனலில் இருக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ அதனால் நீங்கள் பார்க்குற நண்பர்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் சரி, நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் அந்த வீடியோவை ஒரு 5 குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அந்த 5 வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அவங்க ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்க ஷேர் பண்ணும்போது நம்மளுடைய ஃபேமிலி வந்து பிக் ஃபேமிலி ஆகும், ஓகேங்களா? இப்போவே பார்த்திங்க அப்படின்னா 6,000 பேர் தான் இருக்காங்க. 1 lakh அப்படின்றது ஒரு பெரிய மைல்கல் தான். நம்ம பெருசாக ஆசைப்பட்டால் தான் நம்ம அதை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபரை இந்த வருஷம் 2023 முடிகிறதுக்குள்ளே நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன ஆசை. அது நடக்குமா அப்படின்றத நான் இந்த வருஷம், அதாவது 2023 நம்ம லாஸ்ட் டே அன்றைக்கி நம்ம பேசலாம், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம லாஸ்ட் டே இல்லையா? ஸோ இந்த வருஷத்தோட இதே மாதிரி 2023 December 31st நாம் அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்து அன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். அது முன்னாடியே நடந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். இல்லை, இந்த வருஷம் ஃபுல்லாக இன்னும் நமக்கு 365 நாள் நமக்கு டைம் இருக்குது. 365 நாளில் எப்போ அந்த மைல்கல்ல நம்ம தொடுறோம் அப்படின்றத பார்க்கலாம். அந்த அவார்டை வாங்கி பிரித்து எல்லாருக்கும் காட்டணும். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு
அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷமே நமக்கு பெரிய விஷயம் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்ன வரைக்கும் நமக்கு வந்து யூடியூப் சைட்லேருந்து நம்ம இன்னமும் இப்போ மானிடைசேஷன் ஆயிருக்கு இல்லைங்களா, இன்னமும் நம்மக்கிட்ட வந்து ஒரு ரூபா கூட நான் இன்னும் சம்பாதிக்கலை ஓகேங்களா. இனிமேல் தான் சம்பாதிக்க ஆரம்பிக்க போகிறேன். சம்பாதிக்கிற ஆரம்பிக்கிற எல்லாவுடைய ஒரு ஒரு அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் வந்து உங்களோட சப்போர்ட்டிவ் எனக்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அதிக அளவில் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் அதிக அளவில் நமக்கு பைசா கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு 10 பேருக்கோ ஒரு 20 பேருக்கோ எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த உதவி பண்ணுற வீடியோவும் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும் ஓகேங்களா. ஏற்கனவே ஒரு 3-4 சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனல்லாம் வந்து நான் இனிமேல் இந்த சேனலை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சேனல் பற்றி நம்ம அதிகமாக பேச ஆரம்பிக்கலாம். அதுலேயும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த வருஷம் 2023 நம்மளுடைய யூடியூப் சேனல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 சேனல் நான் வச்சுருக்கேன் ஏற்கனவே. பழையசு நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு மியூசிக் சேனல் ஒன்று இருக்குது, ஆன்மீக சேனல் ஒன்று இருக்குது, விளாக் சேனல் ஒன்று இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் அதாவது காமெடி குழந்தைங்களுக்கான சேனல் ஒன்று இருக்குது. 4 சேனல் இருக்குது. அந்த 4 சேனல்லையும் நம்ம வீடியோ போடுறது கிடையாது, சும்மா சேனல் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது அந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் ஆகுதுன்னு நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் சொன்னாங்க. ஸோ அதனால் திரும்ப எல்லோரும் கேட்டாங்க, ஏன்டா அதை அப்படியே விட்டுட்டேன் மறுபடியும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, டைம் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய குழந்தைகளை வந்து வளர தான் நம்மளால் வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீடம் கிடைக்கிது, இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். கண்டிப்பாக இந்த வருஷம் 2023 நம்ம கண்டிப்பாக அதை நோக்கி நம்ம பயணம் போகும் ஓகேங்களா. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2023 ஓகேங்களா. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து நம்மளோட சேனலோட இணைஞ்சிருங்க சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன், உங்களுக்கு ஏதாவது வீடியோ சம்மந்தமான ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் அதுக்கான வீடியோஸ் வரும். தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். தமிழ் நின்று சொல்லடா, கலைந்து முடிந்த நடா, மகிழ்ச்சி.